வணக்கம், இது உங்கள் புதுச்சேரி வெதர் மணி மானுவேல் வழங்கும் நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய வானிலை அறிக்கை. இது நமது சேனல் தமிழ் வெதர் விளாக். இன்றைய தேதி 3/6/2021, அதாவது ஜூன் மாதம் 3ஆம் நாள் 2021 இப்பொழுது நேரம் 8:20 ஆகிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது, மதுரை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. அதிலையும் நாம் குறிப்பிட்டு கூற வேண்டுமென்றால், மதுரை மாநகரினுடைய மேற்கு புறநகர் பகுதியான திருமங்கலம் சுற்று வட்டார பகுதிகளில் மிக தரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. தற்சமயம் திருமங்கலம் முசலம்பட்டி இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களிலும் பரவலாக சிறப்பான தரமான சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருக்க வேண்டும். அது என்ன சிறப்பான தரமான சம்பவம் என்று கேட்டீர்களேயானால், சூறை காற்றுடனான வலுவான இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகி கொண்டு இருக்க வேண்டும். நீங்கள் ஒருவேளை அழகு சிறை, நடுவன்கோட்டை மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்திலும், திருமங்கலம் முசலம்பட்டி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்திலும், அங்கு இப்போ என்ன மாதிரியான சூழல்கள் நிலவி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறக்காமல் கமெண்டில் தெரிவியுங்கள். அது நம்முடைய காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வேறு பல நண்பர்களுக்கும் உபயோகமிக்க ஒரு தகவலாய் அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இருக்கவே முடியாது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால், மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியான பேரையூர், மல்லபுரம், குப்பலநத்தம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. திருமங்கலம் குப்பலநத்தம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் மிக வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக தற்சமயம் திருமங்கலம் முசலம்பட்டி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் கனமழை முதல் மிக கனமழை வரை பதிவாகி கொண்டிருக்கலாம். இவை மட்டுமல்லாது, பால்கலை நகர் மற்றும் பாலப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளிலும் சரி, தேனாக்கல்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளிலும் வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால், வாடிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள், பட்டுவீரன்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள், அதேபோல் மல்லபுரம் சுற்றுவட்டார பகுதிகள், பேரையூர் சுற்றுவட்டார பகுதிகள், இவை தவிர்த்து மதுரை மாநகரினுடைய சில இடங்கள், செட்டிக்குளம் சுற்றுவட்டார பகுதிகள், ராஜாநகர் சுற்றுவட்டார பகுதிகள், சீகான்குளம் சுற்றுவட்டார பகுதிகள், ஒத்தக்கடையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்கள் என அங்குமிங்குமாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இப்போ மதுரை மாவட்டத்தில் மதுரை மாநகரின் சில இடங்களிலும் மழை மேகங்கள் பரவலாக பதிவாகி கொண்டிருந்தாலும், வலுவான மழை மேகங்கள்ங்கிறது திருமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில், திருமங்கலம் முசலம்பட்டி இடைப்பட்டிருக்கக்கூடிய சாலையில் தான் பதிவாகி கொண்டிருக்கிறது. அடுத்த சில மணி நேரங்களில் அந்த மழை மேகங்கள் மேலும் கிழக்கு நோக்கி நகரம் முற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அவ்வாறு அந்த வலுவான மழை மேகங்கள் கிழக்கு நோக்கிய நகரை அடைகிற பட்சத்தில், மதுரை மாநகரிலும் பரவலாக இடியுடன் கூடிய மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் மதுரை மாநகரில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், நீங்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் பகுதியில் என்ன மழை பதிவாக தொடங்கலை அப்படிங்கிற பட்சத்தில், அடுத்த சில நிமிடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால், அலங்காநல்லூர் அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அலங்காநல்லூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய வைகாசிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இது அலங்காநல்லூருக்கும் பாலமேடுக்கும் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதி. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால், கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதியில் கொடைக்கானல் வத்தலகுண்டு இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இன்னும் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா, கொடைக்கானல் வாடிப்பட்டி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக அநேக இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இதுவும் நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்றுதான். கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளில், கொடைக்கானலை ஒட்டிய திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளில் இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகும் என்பதைப் போல, திண்டுக்கல் மாவட்டத்தில் நீங்கள் சும்மா சொல்லக்கூடாது, சும்மா பரவலாக விட்டு பிரித்து மேஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் இன்று மழை பதிவாகி இருக்கிறது. பழனி சுற்றுவட்டார பகுதிகளிலே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. ஒட்டஞ்சத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளிலே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. திண்டுக்கலை சுற்றிலும் பார்த்தீர்களே ஆனால் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. தற்சமயம் கொடைக்கானல் மற்றும் வாடிப்பட்டு இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. கொடைக்கானல் மலை சாலையிலும் சரி, சில இடங்களில் வலுவான மழை மேகங்கள் தற்சமயம் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இவை மட்டுமல்லாது, பழனி தாராபுரம் இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையில் தற்சமயமும் பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்களில் அங்குன்றும் இங்கொன்றுமாக சிறு சிறு மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் பார்த்தீர்களேயானால், சமயக்கூடு சுற்றுவட்டார பகுதிகள், சேந்தமங்கலம் மேற்கு பகுதிகள், இது வந்து நவமரத்துப்பட்டிக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதி, திண்டுக்கல் மாவட்ட பகுதி தான். அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை மட்டுமல்லாது, அம்மாப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல் கரிகாலி சுற்றுவட்டார பகுதிகள், நல்லூர் சுற்றுவட்டார பகுதிகள், மலையப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் என அங்குமிங்குமாக சிறு சிறு மழை மேகங்கள் தற்சமயம் திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டத்தில் பதிவாகி கொண்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் பரவலான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, தென்காசி மாவட்டத்திற்கு அப்படியே அந்த மேற்கே இருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சில இடங்களில் மிக வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அருவாப்புலம் சுற்றுவட்டார பகுதிகள், இது கேரளாவில் இருக்கக்கூடிய பகுதி. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால், கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயில் சுற்றுவட்டார பகுதிகள், கன்னியாகுமரி சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல் கன்னியாகுமரி
கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், மார்த்தாண்டம் சுற்று வட்டார பகுதிகள், அகஸ்திய மலை சுற்று வட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்திலும் தற்சமயம் மழை மேகங்கள் சிறப்பாகவே பதிவாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டிய இடங்களில் மேற்கு திசை காற்றினுடைய தாக்கத்தினால் பதிவாகக்கூடிய மழை, அதே சமயம் மதுரை மாவட்டத்தில் பதிவாகிக் கொண்டிருக்கக்கூடிய மழை என்பது வெப்பசலன மழை. இரண்டிற்கும் இடையேயான வித்தியாசம்ங்கிறது சிறிதளவில் இருக்க தான் செய்யுது. இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்துடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிக சிறப்பாக மேற்கு திசை காற்று குவிந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை கன்னியாகுமரி மாவட்டத்தில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் அங்கே இப்போ என்ன மாதிரியான சூழல்கள் நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதை மறக்காமல் நீங்கள் கமெண்டில் தெரிவியுங்கள். இவை தவிர்த்து ஈரோடு மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள், மொடக்குறிச்சி சுற்று வட்டார பகுதிகள், எலமாத்தூர் சுற்று வட்டார பகுதிகள், அவல்பூந்துறை சுற்று வட்டார பகுதிகள், புதூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து நாம் பார்க்க போனோமையானால் ஒசூர் மற்றும் பெங்களூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய அநேக இடங்கள், பெங்களூரு மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. சேலம் மாவட்டத்துடைய கிழக்கு பகுதியான ஆத்தூர் சுற்று வட்டார பகுதியில், ஆத்தூர் சங்கராபுரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. வடகடையந்தர் அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க விழுப்புரம் மாவட்டத்தில் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. முன்பாகவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த செஞ்சி அருகில் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. தற்சமயம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டாச்சிபுரம் அருகில் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அதே போல் திருவண்ணாமலை அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். கீழசின்னப்பாக்கம் மற்றும் அண்ணாமலை வனப்பகுதிகள் உட்பட திருவண்ணாமலையை ஒட்டியிருக்கக்கூடிய திருவண்ணாமலை நகர் பகுதிகளிலே மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை திருவண்ணாமலை சுற்று வட்டார பகுதியில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் அங்கே இப்போ என்ன மாதிரியான சூழல்கள் நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறக்காமல் கமெண்டில் தெரிவியுங்கள். இதுதான் தற்சமயம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்நேர தகவல்கள். நம்ம உள் மாவட்டங்களில் ஓரளவுக்கு மழை மேகங்கள் தீவிரமடையும் என்று எதிர்பார்த்தோம். நேற்றே அங்கு மழை பதிவாகி இருக்கிறது. இதன் காரணத்தினால் பார்த்தீங்கன்னாக்கா மழை மேகங்கள் மிகப்பெரிய அளவில் தீவிரமடையில, ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. திருச்சிராப்பள்ளி தஞ்சை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கூட சில இடங்களில் அந்த பெடாசார் சுற்று வட்டார பகுதிகள், அதே போல் வெங்கடாச்சலபுரம் சுற்று வட்டார பகுதிகளிலெல்லாம் வலுவுறைந்த மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அங்கெல்லாம் சாரல் தூரல் பதிவாகி கொண்டிருக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இழுப்பூர் அருகிலேயும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இது புதுக்கோட்டை மாவட்ட பகுதி. மணப்பாறை சுற்று வட்டார பகுதிகள், தோராங்குறிச்சி அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. மணப்பாறை சுற்று வட்டார பகுதியில் இப்பொழுது ஓரளவு குறிப்பிட்ட குறும்படியான அளவு மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. திருச்சி மாவட்டத்திலே அங்குமிங்குமாக மழை வந்து பதிவாகி இருக்கிறது. இப்பொழுது அடுத்த சில மணி நேரங்களில் இந்த மழை மேகங்கள் மேலும் தீவிரமடைகிற பட்சத்தில் மதுரை மாவட்டத்தில் நிச்சயமாக தரமான சம்பவங்கள் இருக்கிறது. தற்சமயமே தரமான சம்பவங்கள் தான் அரங்கேறி கொண்டிருக்கிறது. மேலும் தரமான சம்பவங்களை நாம் எதிர்பார்க்கலாம். வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அந்த திருவண்ணாமலை சுற்று வட்டார பகுதிகளில் எந்த மாதிரியான நிலவரம் நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதை மறக்காமல் நீங்கள் கமெண்டில் தெரிவியுங்கள். அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்தவரையில். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ள வகையில் அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் விலாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வேதர்மன் இமானுவேல். நன்றி, வணக்கம்.